ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான 30 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு வெஜ்ஜு லஞ்ச் காம்போ தாங்க பார்க்க போகிறோம். நல்ல கம கமன்னு ஒரு வெண்டைக்காய் சாம்பார், அடுத்து ஒரு முளக்கீரை பொரியல், நல்ல ஒரு காரசாரமான உருளைக்கிழங்கு தொக்கு, இதெல்லாம் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம 30 நிமிஷத்தில் எப்படி நம்ம ஈஸியாக லஞ்ச் ரெடி பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்மள சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்மளை விகாஸ் அமையில சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம லஞ்ச் காம்போ எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு தொக்கு செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு தடவை நல்லா மேலே வாஷ் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ ரெண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். திரும்ப ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். இது 400 கிராம் அளவுக்கு வரும். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்குல லைட்டாக உப்பு டேஸ்ட் தெரியறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் பார்த்தீங்கன்னா 3 விசில் ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இன்றைக்கி கீரை பொரியல் பார்த்தீங்கன்னா முளக்கீரை வச்சு தாங்க செய்ய போகிறேன். இது தண்டோட தான் வரும். அதில் இருக்க தண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்ம ப்ரீப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சிட்டோன்னா 30 நிமிஷத்தில் லஞ்ச் நமக்கு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு, ரொம்ப குழஞ்சும் போகலை, நம்ம வேகாமலும் இல்லை, அந்தளவுக்கு நல்லா பக்குவமாக உருளைக்கிழங்கு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப குலைவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வேகாமலும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு 3 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்கு 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். இது 3/4 கப் அளவுக்கு வரும். ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய். விசில் போட்டுக்கலாம். ஒரு 5 விசில் நல்லா பருப்பு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. புளி நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இது பெரிய வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லாவே வதங்கட்டும். இந்த பக்குவத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு, 4-5 பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரும். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அடுத்து மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுங்க. வதங்கினா தான் நமக்கு இந்த உருளைக்கிழங்கு தொக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே மூடி போட்டு அடுப்பு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு பக்கம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் நம்ம வந்து கீரை ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 6-7 பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கிறேங்க. பூண்டு உங்களுக்கு தேவைப்படுறவங்க சேர்த்துக்குவோங்க. பூண்டு டேஸ்ட் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 காஞ்சி மிளகாய், 2 கிள்ளி சேர்த்துக்கிறாங்க. மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கின கீரையை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கீரை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பூண்டு வாசனையோட முளக்கீரை பொரியல் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். கீரை நல்லா வேகும்போது நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம்.
ஒரு கால் கப்பை விட கம்மியான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. கீரையில் தண்ணி இருந்தால் சேர்த்துக்க வேணாம், நான் நல்லா ட்ரையாக எடுத்து வச்சதுனால ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு தொக்கு எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். சாரி, வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குன்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துச்சு பாருங்கள். ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லாவே வேகட்டும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். காரம் வந்து இந்த காரமே கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிறேங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். நம்ம சூடோடு போட்டு தாளித்தோன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஓரளவுக்கு நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி காரக்கறி பண்ணிக்கோங்க, டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு இருக்குது. நம்ம நறுக்கின உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு இருக்குது. நல்லா உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் போட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கலந்து கலந்து விட்டுக்குவோங்க. லைட்டாக அடி பிடிக்கும். நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு கலந்துக்கலாம். உப்பு காரம்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது சாம்பார் சாத்து கூட, ரசம் சாதம், உருளைக்கிழங்கு கூட, சீஸ் தயிர் சாதம், அடுத்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த உருளைக்கிழங்கு தொக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீரையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே 6-7 நிமிஷத்துக்குள்ளே கீரை இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க, நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகட்டும். அடுத்து மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் மிக்ஸி ஜாரில் ஒரு தடவை பெப்பர் மோடில் அரைச்சி சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. உப்பு காரமாக ரொம்பவே கரெக்டாக இருக்குது. கீரையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். கீரை பொரியல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாத்து கூட, அடுத்து வத்தக்குழம்பு சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கீரை பொரியல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நம்ம வெள்ளை சாத்து கூட நம்ம கீரை பொரியல் சேர்த்து பிரசஞ்சு சாப்பிடலாம். அடுத்து நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் தாங்க வைக்க போகிறோம். 150 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். 10-12 வெண்டைக்காய் எடுத்துருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வெண்டைக்காய் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து வதக்கும்போது வெண்டைக்காயில் லைட்டாக உப்பு டேஸ்ட்டும் இருக்கும். நமக்கு கொழக்கொழப்பெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரையாக சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அது மாதிரி உப்பு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கினதுக்கப்புறம் அப்படியே எண்ணெய் இல்லாமல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து அதே எண்ணெயிலேயே 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன், ஓரளவுக்கு பாதி அளவுக்கு ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு சாம்பார் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தக்காளி, நல்ல ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். பருப்புலையும் நான் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இருந்தால் நீங்கள் சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கிறேங்க. அடுத்து நம்ம புளி கரைச்சி வச்சுக்கிறோம் பார்த்திங்களா, மிஷினரிக்கு பிள்ளை 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து புளி ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு புளியோட வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வேகட்டும். புளியோட பச்சை வாசனை நல்லா போகணும். அந்தளவுக்கு நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்குள்ள குக்கரில் பருப்பு வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, நல்லா அழகாக வெந்து வந்துருச்சு. நல்லா குலைவாகவே வெந்துருச்சு. ஒரு விஸ்கு வச்சு நல்லா ஒரு தடவை ஃபைனாக கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன்.
பாதி கப்பளவு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. நம்ம அதிகமான தண்ணி சேர்த்தோம்னா குக்கர் வந்து தண்ணி வெளியே வரும். இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை, புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே கொதிச்சிருச்சு. வெண்டைக்காயும் பாதியளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்போட வேக வச்சதை எடுத்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இன்னொரு மீதி எடுத்து வச்சுருக்க தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டும். 5-7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறங்கினோன்னா நமக்கு சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் வந்து வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன், ஒரு 4-5 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேங்க, ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லாவே வதங்கட்டும். பூண்டு டேஸ்ட்டு பிடிச்சவங்க பூண்டு போட்டுக்கோங்க, இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு போட்டோன்னா நமக்கு சாம்பார் நல்லாவே டேஸ்டியாக இருக்கும், நல்ல வாசனையும் சூப்பராக இருக்கும். தாளித்த கடுகு வெந்தயம் எல்லாமே நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் பார்த்திங்கன்னா உண்மையாகவே சொன்ன டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நல்ல ஒரு சூடான சாதம் வச்சு இந்த மாதிரி ஒரு சுட சுட வெண்டைக்காய் சாம்பார் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சொல்கிறேன், உண்மையாகவே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இப்போ நம்ம என்னெல்லாம் சமைச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் சாம்பார், நல்ல ஒரு காரசாரமான உருளைக்கிழங்கு தொக்கு, சுட சுட சாதம், அடுத்து முளைக்கீரை பொரியல். வாங்க நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ சாம்பார் சாதத்துக்கும் உருளைக்கிழங்கு தொக்குக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சூடான சாம்பாரும் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து உருளைக்கிழங்கு தொக்கு, இது நம்ம வெரைட்டி ரைஸ் தயிர் சாதத்துக்குள்ளலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிராவல் போகும்போது கூட நம்ம அந்த உருளைக்கிழங்கு தொக்குலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து நல்ல ஒரு ஹெல்த்தியான கீரை பொரியல். வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா சூடான சாதம் எடுத்து வச்சுட்டேன், நல்லா 2 கரண்டி சாம்பார் போட்டுக்கலாம். நல்ல சூடான சாதம், சுட சுட வெண்டைக்காய் சாம்பார், நல்ல உருளைக்கிழங்கு தொக்கோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிச்சின்னா ஒரே லைக் மட்டும் கொடுங்க. தேங்க்யூ.